7th standard, chapter 5, adhyayam 5, binomial theorem, sequence and series, eeriruppu theorem, thodar muraigal matrum thodargal. In Tamil mediathukla topic, idhula vandhu exercise 5.1 paakaporom, adhula vandhu second sum, first substitution, 102 whole power 4, indha sum evaluate, tamil la vandhu madippu kaandu. Solution, தீர்வு இதில் வந்து 102 ஹோல் பவர் 4 கொடுத்துருக்கு. இதை என்ன செய்யணும்னு நீங்கன்னா பிரிச்சுக்கணும். பிரிக்கும் போது என்ன ஆகும்னா 102 ஹோல் பவர் 4 இதில் வந்து பிரிச்சு 102 வந்து 100+2 ஹோல் பவர் 4 போடலாம். பைனாமியல் தேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என், இதுதான் பைனாமியல் தேரம். என்சி 0 ஏ பவர் என் பி நாட், இல்லை என்சி அடுத்தது என்சி 1 வரும். ஏ பவரில் வந்து ஒன்று குறைச்சிக்கணும், பியில் ஒன்று கூட்டிக்கணும். இதை தான் படிப்படியாக குறையும். ஏயில் வந்து அடுக்கு அதிகமாகிட்டே இருக்கும், அடுக்கு பியில் வந்து குறைஞ்சிட்டே வரும். சாரி, பி ஏயில் வந்து குறைஞ்சிட்டே வரும், பியில் வந்து அதிகமாகிட்டே வரும். இதான் அதனுடைய ஃபார்முலா. ஓகே, இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏயினுடைய மதிப்பு என்னன்னு பார்த்துங்க. ஏயினுடைய மதிப்பு ஏக்கு நேரம் என்ன இருக்குது, 100 இருக்குது. பியினுடைய மதிப்பு 2, என்னுடைய மதிப்பு 4. அப்படியே வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், ஏயினுடைய மதிப்பு 100, பியினுடைய மதிப்பு 2, என்னுடைய மதிப்பு 4. இதை வந்து நீங்கள் எங்கேயே போட்டுக்கலாம், இந்த ஃபார்முலாவில் நோட் பண்ணும்போது, இல்லைன்னா சைடில் எங்கே எழுதிக்கலாம் அதனுடைய மதிப்பை. அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் 4C0 100 பவர் 4 வரும், ப்ளஸ் NC1 இல்லையா, NC1னா 4C1, ஏக்கு பதில் 100, N-1, என்னங்கிறது என்னது 4, அப்போ 4-1 3, பிங்கிறது பிக்கு பதில் என்ன இருக்குது 2 இருக்குது, அப்படியே போட்டிருக்கோம். ப்ளஸ் அதுமாரி அடுத்தது இதேமாரி தான், 4C2 வரும் அடுத்தது, இதே 100 வரும். பவர் என்னாகும், குறைஞ்சிட்டே வரும் இல்லையா, என்னுக்கு அப்புறம் என்ன இருக்குது, N-1 இருக்குது. அதுமாரி இங்கே 2, இங்கே வந்து 3 இருக்குது பவர், அப்போ இங்கே 2 குறைஞ்சிரும். அடுத்தது இந்த பீனுடைய வேல்யூ அதிகரிச்சுட்டே வரும், அப்போ இங்கே 2 பவர் 1 இருக்குது, அப்போ இங்கே 2 பவர் 2 இருக்கிறதா இருக்கும். அதேமாரி இதேமாரி சிம்லர்லி நம்ம இது வரைக்கும் போட்டுக்கணும், 4 வரைக்கும் போட்டுக்கணும். ஏன்னா பவரில் எதில் இருக்குது, 4 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், 4 வரைக்கும் போட்டுக்கணும். அப்போ 4C3 100, இதில் ஒன்று குறைச்சிங்க 1, இதில் 2, ஒன்று கூட்டிங்க, இதில் ஏல வந்து குறையும், பியில் வந்து அதிகரிக்கும். ப்ளஸ் அடுத்தது 7C3க்கு அப்புறம் 7C4, அடுத்தது இதில் எதுவுமே இருக்காது, 100 பவர் 0 வரும், அதனுடைய வேல்யூ 1 ஆகிடும். அப்போ இந்த வேல்யூ தான் இருக்கும், 2 பவர், இதில் ஒன்று அதிகரிச்சிங்க 2 பவர் 4. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம். 4C0 அங்கே எழுதியிருக்க சைடில், 4C4 மதிப்பும் 4C0 மதிப்பும் 1 தான், ரெண்டுனுடைய மதிப்பும் 1, சேம் நம்பராக இருந்தாலும் அதனுடைய மதிப்பு 1, ஒரு நம்பரும் சிக்கு பக்கத்தில் 0 இருந்தாலும் அதனுடைய வேல்யூ 1 தான். அதனால் இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதனுடைய வேல்யூ 1 ஆகிடும். அப்போ 100 பவர் 4 4 டைம்ஸ் போடும்போது எத்தனை வரும், 80 வரும். ஓகேவா, அப்போ 801 போட்டு 80 போட்டுருங்க. அடுத்தது 4C1ங்கிறது 4, அடுத்தது 100 பவர் 3, இங்கே 4 இருந்தால் 80 வந்தது, இங்கே 3 இருக்கிறதுனால குறைச்சிங்க, 60 வரும் இதில். அப்போ 601 போட்டு 4 போட்டு 60 போட்டுங்க, இந்த 2 அப்படியே போட்டுங்க. அடுத்து 4C2 அப்படின்னு என்ன அர்த்தம்னா 4×3, இது வந்து என்சி, இது வந்து ஃபார்ம் எப்படி குறையும்னா 4×, இதனுடைய முதல் நம்பர் போட்டுக்கணும், டிவைடட் பை 1×2 போட்டுக்கணும். ஓகேவா, இப்போ இந்த 2க்கும் 4க்கும் அடித்தா 2 வரும். இதில் வந்து 100 ஸ்கொயர்னா எத்தனை வரும், 4 0 வரும். அடுத்தது 2 ஸ்கொயர்னா 4 வரும். அடுத்தது பாருங்கள் 4C3, 4C போட்டது, 4C2 எப்படி போட்டோமா அதேமாரி தான் இதுவும். இதில் வந்து இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும், நம்ம கீழே அதுமாரி ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கணும். 3 நம்பர்னா 3 நம்பர் குறைச்சிக்கணும், 4லேருந்து 4, அடுத்தது கீழே 3, அது கீழே 2, இதில் ஒன்று கூட்டிக்கணும். இப்போ இதில் என்ன வரும், இப்படி கூட போடலாம், 1 2 3 போடலாம், இல்லை 3 2 1 எப்படி வேணாலும் போடலாம். இங்கே 1 2 போட்டிருக்கோம், இங்கே 1 2 3 கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதில் என்ன ஆகும், 3 3 கேன்சல் ஆகிடும், 2 2 கேன்சல் ஆகிடும். மீது உள்ளது 100 ப்ளஸ் 2³ இருக்கு, 8 வரும். ப்ளஸ் இங்கே 4C4 வேல்யூ வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், 1, அப்போ 2 பவர் 4 வேல்யூ 16. ஓகே, இதெல்லாம் அப்படியே போட்டிருக்கோம். இதில் வந்து 4 2 8 வரும், 8 இந்த நம்பர் பெருக்கும்போது இது வரும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, 3 2 6 6× இந்த நம்பர் போடுங்க, × 4 இல்லைனா என்ன, 6×4 போட்டுங்க ஃபஸ்ட்டு. இங்கே 2 6 இருக்குது, 6×4 24 வரும்.
மீதி உள்ள ஜீரோவை போட்டுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பிளஸ், இங்க பாருங்க இங்க ரெண்டு கேன்சல் ஆயிடுது, இங்க மீதி என்ன இருக்கு எட்டு, இங்க நாலு இருக்கு இங்க எட்டு இருக்கு, அப்ப எட்டு நாலு 32, ரெண்டு ஜீரோ சேர்த்துங்க பிளஸ் 16. இப்ப எல்லாத்தையும் கூட்டி போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இது அந்த சம்மனுடைய ஆன்சர். இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.